Hello friends, வாங்க ஈஸியா சமைக்கலாம். இன்னைக்கு ஒரு டிஃபரண்டான டேஸ்ட்ல chicken gravy பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைடிஷா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா 1/2 கிலோ chicken எடுத்துக்கேன். கூடவே 1/4 கப் அளவு தயிர் சேர்க்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா 1 டீஸ்பூன் தனியா தூள் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் சீரக தூள் 1 டீஸ்பூன் தந்தூரி மசாலா கூடவே தேவையான அளவு உப்பு 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கூடவே கொஞ்சம் பொடிசா கட் பண்ண கொத்தமல்லி இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் இது பாத்தீங்கன்னா ஈஸியா செய்யக்கூடிய ஒரு கிரேவி தான் இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நம்ம 1 மணி நேரத்துக்கு இது ஊற வைக்க போறோம் இது அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வெச்சிரலாம் இது ஊறட்டும் இப்போ கிரேவி செய்யிறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம ஊற வச்சிருக்கிற சிக்கனையும் சேர்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா எண்ணெயுமே ஒரு 2 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம் அதே மாதிரி அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாம் நம்மளுக்கு வெளியே வந்திருக்கும் இதை ஒரு தடவை கலந்து விடுங்க இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா சட்டுன்னு செஞ்சிடலாம் சிக்கன் கூட நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் இதை இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் இப்போ நம்மளுடைய கிரேவி ரெடி ஆயிடுச்சு நம்ம சிக்கன் கூட தயிர் சேர்த்துருக்கிறதுனால அந்த ஃப்ளேவர் எல்லாம் நல்லா சிக்கனில் ஊறி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதோடைய டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க